பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னம்மா சொல்ற? பின்னடி ஹா ஒண்ணு அம்மா வீடு அம்மா வீடுன்னு சொல்லிக்கிட்டு கிளம்பி வந்துடுற? இவ்ளோ நேரம் போன்ல நான் திட்டு வாங்கினதெல்லாம் பத்தாதா? அப்பா திட்டினாரா? எதுக்குமா திட்டினாரு? ஆமா, நீ பண்ண காரியத்துக்கு உன்னை திட்டாம கொஞ்சுவாங்களா? என்னடி பண்ணிட்டு இருக்க? உன்னை எதுக்குடி இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்? நல்லபடியா குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய பெத்துக்குவன்னு பார்த்தா கண்ட கண்ட மாத்திரைய சாப்பிட்டு ஒரு குழந்தை பெத்துக்க கூட வழி இல்லாம போச்சு. நேத்து ஃபேக்டரிக்கு போய் நீ பண்ண அட்டூழியத்தை எல்லாம் சம்பந்தியமா சொன்னாங்க. அத கேட்டு எனக்கே அசிங்கமா இருக்குடி. ஏண்டி இப்படி இருக்க? இத பாரு, பேகெல்லாம் தூக்கிட்டு அங்க வர வேலையெல்லாம் வச்சுக்காத. தெளிவா அப்பா சொல்லிட்டாரு, உனக்கு நான் ஏதாவது சப்போர்ட் பண்றேன்னு தெரிஞ்சது. அப்புறம் என் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு நான் ஏன் அம்மா வீட்டுக்கு தான் போகணும்? எனக்கு அம்மா வீடெல்லாம் இல்லடி. இந்த வயசான காலத்துல என்னால எங்கேயும் போகவும் முடியாது. நான் என் புருஷன் கூட தான் வாழ்ந்தாகணும். தயவு செஞ்சு இனிமே நீ எங்க வீட்டுக்கு மட்டும் வந்துடாத. இத பாரு பூர்ணி, ஏதோ நான் மட்டும் சொல்றேன்னு நினைச்சுக்காத. நானும் உங்க அப்பாவும் பேசிதான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். இவ்வளவு நாள் உனக்கு சப்போர்ட் பண்ணதை நினைச்சு எனக்கு அசிங்கமா இருக்கு. யாராவது இப்படி பொழப்புல மண்ணள்ளி போடுவாங்களா? இந்த குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே வருமானம் இப்போதைக்கு அது ஒண்ணு மட்டும்தான். அதையும் போய் அடிச்சு உடைச்சிருக்கியே, உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன்னெல்லாம் எப்படி என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறது? ஏதோ செவ்வந்தி மேல நீ கோபத்துல இருக்கன்னு நான் கூட ஆரம்பத்துல உனக்கு சப்போர்ட்டா பேசியிருக்கேன். ஆனா மொத்த குடும்பமும் வேண்டான்னு நினைச்சா எப்படி நடக்கும்? புருஷன் மட்டும்தான் வேணும், புருஷன் கூட பிறந்தவங்க அப்பா அம்மா தங்கச்சி யாருமே வேண்டானா? என்னடி நியாயம் இது? உனக்கு இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ற ஐடியாலாம் எனக்கு இல்ல பூர்ணி, நல்லா புரிஞ்சுக்கோ. இனிமே நீ அங்க வராத, அது சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் இப்ப வந்தேன். சம்மந்தி, இவ்வளவு நாள் நான் பண்ண தப்பையெல்லாம் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏதோ ஒரு பாசத்துலதான் நான் இவளுக்கு எல்லாத்துலயும் சப்போர்ட் பண்ண, ஆனா அது இவ்வளவு பெரிய கெட்டதுல வந்து முடியும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. இனிமே இவ என் பொண்ணு இல்ல, உங்க வீட்டு மருமக. மாப்பிள, இவ உங்க பொண்டாட்டி, இவளை இந்த வீட்லயே வச்சுக்கோங்க. இல்ல வெளியில துரத்தி விட்டாலும் விட்டுருங்க. இல்ல அடிச்சு உதைச்சு இவளை நீங்க திருத்த நினைச்சாலும் சரி, அதெல்லாம் உங்க விருப்பம். அதுல நானும் என் புருஷனும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். வர மாப்பிள. சமந்தி வர, சமந்தி போயிட்டு வர. சமந்தி எங்கயோ கிளம்புன அப்படியே நின்றுகிட்டு இருக்க? ஐயோ, எங்க போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? டே ரகு, அதான் சம்மந்தி அம்மா கண்டிச்சுட்டு போயிருக்காங்கல்ல, பூர்ணி இருந்துட்டு போட்டு விடு. ஏ பூர்ணி, இப்பவாது புரிஞ்சுதா இந்த வீடு எவ்வளவு முக்கியம்னு? புரிஞ்சுதா? புகுந்த வீடுனா காசு கொடுத்து ஹோட்டல்ல தங்குறதுன்னு நினைச்சிட்டியா? நினைச்சா காலி பண்ணிக்கிட்டு போறதுக்கு. ஒரு வீட்ல வந்தோம்னா அந்த வீட்டோட எப்படி ஒட்டி வாழணும்னு கத்துக்கணும். எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். நாங்களும் வேறொரு வீட்ல இருந்து வந்தவங்க தான், புரியுதாது? எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். போக போக அட்ஜஸ்ட் பண்ணி அது தன்னோட குடும்பமா நினைச்சு வாழணும். இனி மேலாவது இந்த வீட்ட ஓ வீடா நினை, இந்த குடும்பத்தை ஓ குடும்பமா நினை. அப்பதான் ஓ வாழ்க்கையிலயும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கும். பூர்ணி, பேக் எடுத்துக்கிட்டு உள்ள போ. ஹலோ, நானே எடுத்துக்கிறேன். பூர்ணி, எல்லாரும் திட்டுறாங்களேன்னு கோவப்படாத. நீ பண்ணத கொஞ்சம் தனியா இருந்து யோசிச்சு பாரு. நீ பண்ணது நியாயமானு. இந்த வீட்டுல எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறோம், அப்படி இருக்கும்போது நீ இப்படி பண்ணலாமா? நீ உன்னை பத்தி மட்டும் நினைக்கிறியே, கொஞ்சம் அடுத்தவங்களையும் நினைச்சு பாரு. போதும் உன் அட்வைஸ் எல்லாம். ஏதாவது கேப் கிடைச்சா போதுமே, அப்படியே ஒரு 10 பேராகிராஃப் எழுதிட்டு வந்துருவியே.
பாத்தியா எப்படி பேசிட்டு போறான்னு. அனி எல்லாம் ரெடியா? ஆ ரெடி ரகு. என்ன ரகு? சொல்லுங்க நீ. ரொம்ப நேரமா பூர்ணிமாவை ஆளே காணும். என்னன்னு தெரியல நீ. உடம்பு சரியில்லாத மாதிரி படுத்துக்கிட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்கா. நான் ஒன்றும் கேட்கல, கட்டில தான் படுத்துக்கிட்டு இருக்கா. என்ன ரகு இப்படி சொல்றீங்க? ஒருவேளை உண்மையிலேயே உடம்பு சரியில்லாம இருக்க போது கொஞ்சம் என்னன்னு போய் பாருங்களேன். அட போங்க நீ. இவ்வளவு நாளா இருந்து இன்னுமா நீங்க அவளை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கீங்க? அவ சும்மா ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா. எங்க உடம்பு நல்லா இருக்குன்னு சொன்னா ஃபேக்டரியில கூப்பிட்டு போயிட்டு வேலை வாங்கிடுவீங்கன்ற பயம். சரி நான் கிளம்புறேன், நீ டைம் ஆச்சு வரேன் பாட்டி. ஏ செவந்தி வா வந்து முதல்ல சாப்பிடு, ஃபேக்டரிக்கு போகணும்ல. இருங்க பாட்டி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நான் போய் பூர்ணிமாவை பார்த்துட்டு வரேன். ஒருத்தி பூர்ணிமாவுக்கு ஜோரம் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு போய் பாருங்களா. ஏய் ரகு சொன்னதை கேட்டல, சும்மா நடிப்பாடியவ. இல்ல பாட்டி, நெத்தியில கை வச்சு பார்த்தேன், சூடா இருக்கு. அப்படியா, சரி இரு வர. செவந்தி கொஞ்சம் ஜுரம் அடிக்கிறாப்பலத்தான் இருக்கு. என்ன பண்றது பாட்டி? நான் வேணா பூர்ணிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டரிக்கு வரட்டுமா? அத்தை என்னாச்சு? பூர்ணிமாவுக்கு லேசா ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு பாட்டி. நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன், நீங்க ஃபேக்டரிக்கு கிளம்புங்க. லேசா ஜுரம் தானே அடிக்குது, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். டாக்டர்கிட்ட போனா அதே மருந்து மாத்திரை தான் எழுதி கொடுப்பாங்க. இவங்கே படுத்துக்கட்டும், நான் கொஞ்சம் கஷாய வச்சு கொடுக்கறேன், தானே சரியாயிடும். நீங்க போய் வேலையை பாருங்க. அத பாத்துக்கிறீங்களா? நீ ஒண்ணு கவலைப்படாத செவந்தி, நான் தான் கஷாயம் வச்சு கொடுக்கறேன்னு சொல்றேன்ல. ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஜுரம் இறங்கிடும். அப்படியும் விடலையா, நான் உனக்கு போன் பண்ணி சொல்றேன். அதுக்கப்புறம் வேணா நீ டாக்டர் கூட்டிட்டு போ.